இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் வார்த்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க இந்தியாவின் குரலாய் மாறுங்க நம்ம தளபதியோட மகனான ஜேசன் விஜய் கார்ல மியூசிக் கேட்டுட்டே ஜாலி மூட்ல போகக்கூடிய ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நைட்டு நேரத்துல செம்ம ஹாப்பி மூட்ல காரை ஓட்டிக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த பாட்டை முணு முழுத்துக்கிட்டே செம்ம ஹாப்பி மூட்ல அவர் டிரைவ் பண்ணிட்டு போகக்கூடிய இந்த வீடியோ தளபதி ரசிகர்களால செம்மையா ஷேர் ஆயிட்டு இருக்கு. விஜயுடைய மகனான ஜேசன் விஜய் அப்பா கூட நடிக்க போறாரு, இல்ல இல்ல அப்பா வச்சு டைரக்ட் பண்ண போறாரு, அதுவும் இல்லப்பா தெலுங்கு படமான உபனாவை தமிழ்ல டப் பண்ண போறாங்க, அதுல ஹீரோவா நடிக்க போறாரு. இப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்த சமயத்துல தான் இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால மாஸ் காமிச்சிட்டு இருக்கு. நான் பிக் பாஸ் போயிட்டு வரேன். இந்த பாட்டா பாட்டு வந்து வேற லெவலா இருக்கு. எனக்கு ராஜாவான பாஸ்டர் இந்த படத்துல வந்து நான் ஒரு டான் என் கேரக்டர் மிஸ் ஆகும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லும் போதுல நான் கரெக்டா உசார் ஆயிடுவேன். ஓஹோ சரி ஓகே, அதாவது கெட்டா வரணும், எந்த விதத்துல அது குனிஞ்சு குனிஞ்சு ஆடக்கூடாது, கொஞ்சம் நின்னீங்களே என்ன கூட அது மனசா இருக்கணும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உணர்ந்து நாங்களா புடிச்சுப்போம். படத்துல வந்து குஜில ஆகட்டும் இதுலயே ஆகட்டும் அவரு இந்த ஸ்டெப் கஷ்டம்னு சொல்லல எங்கிட்ட. அண்ட் சப்போஸ் இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நானே போய் கேட்பேன், சார் இதை மாத்தலாமா, அதாவது ஒரு 10 நிமிஷம் கொடுங்க அதையே பண்ணிடுறேன் அப்படின்னு. ஏன்னா எங்கேயும் மாத்த சொல்லி வேற ஏதோ ஒரு கஷ்டமா குடுத்துருவாங்கன்னு நினைச்சாருன்னு. தனுஷ் வந்து ஒரு வேற வேலை வேற இடத்துல இருக்காரு. ஓகேவா, முன்னாடி நடிக்கணுமா வில்லன் சொல்லி கூட்டு போயிட்டாங்க. வில்லன்ல ஓகே அப்படின்னு சொல்லி மீசிய முடிக்கிட்டு இருக்கேன், நெஞ்ச தூக்கிட்டு கைய மடங்கி விட்டு இருக்கேன். அந்த மாதிரி வில்லன்ல கிடையாதுடா, ஒரு 1 hour சொன்னோம் அதாவது ரகதாத்தா அந்த மாதிரி தனுஷ் வேற முடிவு பிடிச்சி அடிக்கிறது வேற. ஆக்சுவலா எதுக்கு அந்த முடிச்சேன்னா இப்படி பெர்ஃபார்ம் பண்றாருதான் முடிச்சோம். அது வந்து நடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவங்க இப்ப போய் நான் செஞ்சுட்டுமா நீங்க பார்த்த அந்த புஜி சாங்ல இருக்கிறதுல ஒரு 10 பேர் கூட சப்போர்டிங் ஆர்டிஸ்டா தான் இருந்திருப்பாங்க. இருக்கிறனால ரியல் பீப்புள். அவங்க எப்படின்னா ஒரு கிளப் ஏரியா, ஒரு டீ நகர் மாதிரி, அங்க ஒரு பாஷான டீ நகர் அந்த அவங்களை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. நம்ம நாள் சொல்லலாம் பயங்கர ஃபேன்ஸ் இருக்கு. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் வார்த்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க இந்தியாவின் குரலாய் மாறுங்க.